தொகையை குறைக்காமல் பாளை மண்டலத்தில் ஏலம் நடத்தியதால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த பாளை பேருந்து நிலைய வியாபாரிகள் அவசர ஆலோசனை கூட்டத்தில் இன்று முடிவு செய்யப்பட்டது. பாளை பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே கடைகள் நடத்தி வந்த அனைத்து மனிதர்களுக்கும் கடைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். புதிய கடைகளுக்கு அதிக வாடகை நிர்ணயித்ததை கைவிட்டு நியாயமான வாடகையை நிர்ணயம் செய்ய வேண்டும். டெபாசிட் தொகைக்கு விலக்கு அளித்து கடைகளை மாநகராட்சி நிர்வாகம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாளை மண்டல அலுவலகம் முன்பு வியாபாரிகள் சங்கம் மாநகர தலைவர் சாலமோன் தலைமையில் வணிகர்கள் குடும்பத்தினருடன் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதில் பாளை பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் அசோகன், செயலாளர் அமிர்தராஜ், பொருளாளர் ஷேக் முகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் பாளை பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாளை பேருந்து நிலைய வியாபாரிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அனைத்து பகுதி வணிகர் சங்கங்களுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். இன்று மூன்றாவது நாளாக இப்போராட்டம் நடைபெற்றதால் இப்பிரச்சனையில் தொடர்ந்து பரபரப்பு நிலவுகிறது.